ஹாய், கேனப்ரோட கிளைண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் பேக் டு பேக் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கூட ஸ்பெஷலான ஒரு கிளைண்ட் இருக்காங்க, தீபிகா. அவங்க ஏன் ஸ்பெஷல் தெரியுமா? ஷார்ட் டைம்லேயே அவங்களுக்கு ஆஸ்திரேலியா விசிட் விசா கிடச்சிருக்கு. தீபிகா அவங்க ஹஸ்பண்டோட யுனைட் ஆக போகிறாங்க. அதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கேன். வாங்க கேட்கலாம். என் பேர் பவள தீபிகா. நான் கோவில்பாளையத்துலேருந்து வரேன். அண்ட் என்னோடய வயசு வந்து இப்போது 28 இயர்ஸ். என் ஹஸ்பண்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் 8 இயர்ஸாக இருக்காங்க. இப்போ வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. படித்தது எல்லாமே ஆஸ்திரேலியா. ஸோ மேரேஜ் ஆகியும் எங்களுக்கு 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. லாக்டவுன்னால ஆஸ்திரேலியா பார்டர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கனால எங்களால் போக முடியல. ஸோ இப்போ தான் வந்து PR அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ அண்ட் விசா ப்ராசஸ் வந்து லேட் ஆகிட்ருக்கங்காட்டி இப்போ அகெயின் விசிட்டர் விசா வந்து ஆஸ்திரேலியாவுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ மை பிரதர் ஹாஸ் ரெஃபர்ட் ஹியர். ஸோ அவன் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கான் விசா ரிலேட்டட் என்கொயரிக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதனால் என் பிரதர் மூலிமா தான் நான் இங்கே வந்தேன். ஹஸ்பண்ட் வந்து இ கேஷ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 4.5 இயர்ஸாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் வந்து மேனேஜராக இருக்காரு. ஸோ இப்போ எகெயின் அவங்களோட ஒர்க் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் தான் அவங்களுக்கும் அவங்க PR வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. வெரி மச் எக்ஸைட்டட். ஆக்சுவலி இட்ஸ் அ லாங் வெயிட். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எப்போ போகிறேன் அப்படிங்கிறோட ட்ரீம்லேயே போயிட்டுருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் பார்க்குற ஒரு ஹாப்பியில் இருக்கேன். ஓவரால் சொல்லணும் அப்படின்னா எக்ஸலண்ட், அதுதான் நான் சொல்லுவேன். நான் நிறையா பக்கம் போய் விசாரித்தேன், பட் எனக்கு இருந்தாலும் இங்கே வந்து ரொம்ப பிடிச்சிது. ஸோ வித்தின் 1 வீக்கில் என் மணி பே பண்ணிட்டு நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிலே ஆனாலுமே வந்து எனக்கு விசா வந்து வித்தின் 7 டேஸில் எனக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடியறதுக்கு 1.5 வித் விசா வர்றதுக்கு எல்லாமே சேர்த்து 1.5 மந்த்ஸ் தான் ஆச்சு எனக்கு. அதுக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது, எனக்கு விசாவும் வந்துருச்சு. ஸோ CanApprove வந்து ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி லைனில் பிரதர் இருக்காங்க. ஸோ அவங்க PR அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அண்ட் வித்தின் 1 இயர் என்னோட அம்மா அப்பாவும் விசிட்டர் விசாவில் வர பிளான் இருக்குது. ஸோ அதனால் அவங்களும் இங்கே தான் வந்து பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் CanApprove. உங்களுக்கும் ஆஸ்திரேலியாவில் படிக்கவோ மைக்ரேட் ஆகவோ பிளான்ஸ் இருக்கா? கான்டாக்ட் CanApprove.